திருநெல்வேலி மாவட்டம் ஐஆர்டி பாலிடெக்னிக் அருகே ஹைட்ரஜன் சிலிண்டர் ஏற்றிக்கொண்டு சென்ற லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்து குறித்து சம்பவ இடத்திலிருந்து எமது செய்தியாளர் செல்வராஜ் தரும் விரிவான தகவல்களை கேட்கலாம். செல்வராஜ், அந்த விபத்து பற்றி விரிவா பதிவு செய்யுங்க. நிச்சயமாக ஜெயா, தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து ஹைட்ரஜன் ஏற்றப்பட்டு கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு கொண்டு செல்வதாக கூறப்படுகிறது. இந்த லாரி வந்து திருநெல்வேலி மாவட்டம் ஐஆர்டி பாலிடெக்னிக் பக்கத்தில் வரும்போது நிலை தடுமாறி சாலையில் வந்து தங்கள் நிலை தடுமாறி அதை கவுந்து கிடக்கக்கூடிய காட்சி தான் நம்ம நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஹைட்ரஜன் சிலிண்டர் வந்து அந்த பகுதியில் வந்து இருக்கிறது. ஏனென்றால் அதிலிருந்து ஏதாவது ஒரு லீக்கேஜ் ஆகிடுவிடக்கூடாது என்பதற்காக தேசிய நெடுஞ்சாலை, குறிப்பாக மதுரை திருநெல்வேலியிலிருந்து செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் வந்து வாகனங்கள் அனைத்துமே நிறுத்தி வந்து வைக்கப்பட்டுள்ளன. மாற்றுப்பாதையில் செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் வந்து செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக திருநெல்வேலியிலிருந்து மதுரைக்கு செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை முழுவதுமே அதோட சர்வீஸ் ரோட அதை வந்து சர்வீஸ் ரோட செல்லுமாறு வாகனங்கள் அனைவருக்கும் வந்து வற்புறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த சிலிண்டரிலிருந்து ஏதாவது ஒரு லீக்கேஜ் ஏதாவது இருந்தால் ஒரு மிகப்பெரிய விபத்து என்பது ஏற்படும் அபாயமும் வந்து ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக இது தொடர்பாக தீயணைப்பு படையினரும் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து அதற்கான நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டு வராங்க. ஏனென்றால் இந்த சிலிண்டரை மீட்பதே ஒரு மிகப்பெரிய சிரமமாக உள்ளது. ஏனென்றால் இந்த சிலிண்டரிலிருந்து ஏதேனும் லீக்கேஜ் எதுவும் இருக்கிறதா என்பது தொடர்பாக தான் முதல்ல அவர்கள் தங்களை வந்து முதல் கட்டமாக நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ள முடியும். இந்த வகையில் தான் தற்போது தீயணைப்பு படை வீரர்களும் மற்றும் காவல்துறையும் தயார் நிலையில் இருக்கிறாங்க. ஏனென்றால் இந்த பகுதியில் எதுவும் வாகனங்கள் எதுவும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து நம்மளிடம் தீயணைப்பு படை வந்து நெல்லை மாவட்ட தீயணைப்பு படை கணேசன் நம்மிடம் இருக்கிற அவர்கிட்ட பேசுவோம். என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட போறாங்க சார்? இப்ப வேற ஒண்ணும் இல்ல, எங்க இருந்து இந்த வாகனம் வந்தது? நம்ம தீயணைப்பு படை என்ன மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ள போறோம் சார்? சார், பாண்டிச்சேரியில இருந்து கூடங்குளத்துக்கு வந்த வெஹிக்கிள் இடையில வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த வெஹிக்கிள் வந்துட்டு இப்ப ஹைட்ரஜன் லீக்கேஜ் இருக்குன்னு சொல்லி அதை சேஃப்டியா பண்ணியிருக்கோம் சார். லீக்கேஜ் ஒன்றும் இல்லை. வெஹிக்கிள் வந்து ஃபர்தரா ஒரு வெஹிக்கிள் வந்துட்டு இருக்கு கூடங்குளத்துல இருந்து, அந்த பொருள்லாம் எடுத்தோன்னா சேஃபாக மூவ் ஆயிருக்கு. இல்லை சார், இப்போ ஹைட்ரஜன் லீக்கேஜ்னால எதுவும் பாதிப்பு எதுவும் உண்டா? அதுக்கான நம்ம தீயணைப்பு படை என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொண்டோம்? பாதிப்பு இல்லை, லீக்கேஜ் இல்லை, பாதிப்பு இல்லை. மாவட்ட தீயணைப்பு படை அலுவலர் நேரடியாக நம்ம தெரிவித்திருந்தா, என்னன்னா பாண்டிச்சேரியிலிருந்து இந்த வாகனம் முதல்கட்டமாக தூத்துக்குடியிலிருந்து வந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில தீவிர விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இது பாண்டிச்சேரியிலிருந்து இந்த வாகனங்கள் வந்து கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தீயணைப்பு படை நிலையங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக இந்த சிலிண்டரிலிருந்து ஏதேனும் பாதிப்பு உள்ளதா என்பது தொடர்பாகவும் இது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்வதற்காகவும் இருக்கப்படுகிறது. நாம் இருப்பது வந்து தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் வந்து போக்குவரத்து என்பதும் முற்றிலுமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து இதற்கான தற்போது இதில் வந்து எந்த அளவு லீக்கேஜ் இல்லை என முதற்கட்டமாக அந்த தீயணைப்பு படை அதிகாரிகள் தெரிவித்திருந்தாலும், அடுத்த கட்டமாக வரக்கூடிய ஆய்வாளர்கள் குறிப்பாக தீயணைப்பு படை நிலையங்களும் தயார் நிலையில் இருக்கிறாங்க. இதற்கு பிறகுதான் அடுத்த கட்டமாக இந்த லாரியை இங்கிருந்து மீட்டு மீண்டும் கூடங்குளத்துக்கு கொண்டு செல்வதற்கான சிலிண்டரை கொண்டு செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் என தெரிவிச்சிருக்காங்க ஜெயா.